ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினாவும் மல்லியும் வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இந்த சீசன்லாம் இந்த குளிர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது கொஞ்சம் கம்மியான விலையிலே கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மல்லி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புதினா எடுத்துக்கணும், சம அளவு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி புதினா பார்த்திங்கன்னா எடுக்கும்போது தடையை மட்டும் எடுக்காதீங்க, எந்த அளவுக்கு பிஞ்சு தண்டு இருக்குதோ இந்த அளவுக்கு, இது மாதிரி நம்ம உடைக்கும் போது உடையணும் அந்த அளவுக்கு தண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த தண்டை வேஸ்ட் பண்ணாத நீங்கள் மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா செடி நிறைய கிளம்பும். அப்போ வந்து நம்ம வேணுன்றப்ப நம்ம புதினா பறிச்சிக்கலாங்க. இது பாருங்கள், இது மாதிரி கிள்ளும் போது நம்மளுக்கு உடப்படணும். இது பாருங்கள், பிஞ்சு தண்டை இருந்துன்னா உடஞ்சிடும். இது மிக்சியில் அரைப்பட்டுரும் இல்லைங்களா. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு துண்டு நல்லா இஞ்சி எடுத்துக்கினாச்சு, ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கினாச்சுங்க. பூண்டு வந்து எப்பவுமே இந்த இது மாதிரி துவையலுக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா சுவை நல்லாயிருக்கும். நான் பச்சையாக தான் இப்போ எல்லாத்தையுமே அரைக்க போகிறேன். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. துவையலுன்னா ஒரு அன்னைக்கே நம்ம வாழை கட்டை போகிறது கிடையாது, ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். அதனால் புளிப்பு சுவை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பை சான்ஸ் உங்களுக்கு புளி பிடிக்கலன்னா நீங்கள் 2-3 தக்காளி சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். புளியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, புளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு துண்டு இஞ்சியே சின்ன சின்னதாக இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே தோல் எடுத்து வச்சுருக்கிறோம், அப்படியே சேர்த்துக்கலாங்க. பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா மொண்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், மல்லித்தடையை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அரைப்படுற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் அருவா மண்ணில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 6 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூடுதலாக சேர்த்துங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கங்க. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஏன்னா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சீக்கிரமாக மையும். அவ்வளோதான், மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதில் தாளிப்பு கூட போட தேவையில்லைங்க. இந்த சட்னிலேயே நீங்கள் வச்சு நல்லா நீங்கள் இட்லி சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் நல்லா செய்யணும், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு தாளாரமாகவே போடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்த பருப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கடுகு பொரியும்போது ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்தோம் இல்லைங்களா. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டு சேர்ப்பாங்க. நான் வந்து பச்சையாக எப்பயுமே பச்சையாக அரைச்சிட்டு இது மாதிரி தான் தாளிப்பு போட்டுருவோம் நான். ஏன்னா இப்போ நம்ம பச்சையாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக மஞ்சிடுங்க. பச்சை தாளெல்லாம் சீக்கிரமாக மிக்சியில் போட்டதும் டக்குன்னு மஞ்சிடும். நல்லா இப்போ எண்ணெயிலே நல்லா துவளை வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலே வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சதால உங்களுக்கு தண்ணியாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்மியில் தான் அரைப்பாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி அப்புறம் தாளிப்பு போடுவாங்க. டைம் எடுக்காது நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு. மிக்சியில் அரைச்சதால உங்களுக்கு இது மாதிரி தண்ணியாக இருக்குதுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. வாசமும் நல்லாயிருக்கும். நம்ம தழை பொருள் இல்லைங்களா, அதனால் செரிமானம் ஆகிறதுக்கு பெருங்காயம் வந்து நல்லா சூப்பராக வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா வத்திருத்துங்க. இந்த அளவுக்கு இன்னும் கெட்டியாக வச்சுக்கினிங்கன்னா நல்லா ஊறுகாய் மாதிரி சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான புதினா மல்லி சேர்த்து ஒரு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.